Greetings to all, welcome to Updating Pharmacy channel. So, in this video, we will talk about B Pharm first year exam. Why are you going to go first year students? Now, why are you going to exam? And why are you going to the exam? So, why are you going to talk about this? Let's talk about the video. So, first one, the reason is that we have to do COVID-19 lockdown. We have to online exams. So, we have to do the open month. So, we have open month. கூடிய சீக்கிரத்துல வந்து விட்டுருவாங்க அதாவது ஜனவரி ஸ்டார்டிங் அந்த ஜனவரி 1 ல இருந்து ஜனவரி 10 குள்ள வந்து கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருந்திருக்கும் அது ஃபர்ஸ்ட் செம்மா இருந்தாலும் சரி 3rd செம்மா இருந்தாலும் சரி மோர் ஓவர் நம்ம 5th செம்மா இருந்தாலும் சரி 7th செம்மா இருந்தாலும் சரி சோ இந்த டேட் குள்ள ஜனவரியில எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக எக்ஸாம் தான் இருக்க போகுது அதாவது நம்ம புது வருஷமே வந்து ஒரு எக்ஸாம் வருஷமா தான் இருக்க போகுது ஏனா ஸ்டார்டிங்கே வந்து நமக்கு எக்ஸாம் தான் நடக்க போகுது போன வருஷம் என்ன பண்ணிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாசம் கேப் விட்டுட்டு January 19 வந்து எக்ஸாம் போட்டுறாங்க COVID-19 ல இருந்து January 19 வந்து எக்ஸாம் போட்டுறாங்க ஃபர்ஸ்ட் செம்முக்கு சோ 3rd செம்முக்கு வந்து அப்படி தான் போட்டுறாங்க சோ அதே மாதிரி தான் இந்த வருஷம் இருக்க போகுது சோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வந்து எக்ஸாம் தான் இருக்க போகுது அதுக்கு அப்புறம் வந்து ஒரு 9th முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் வந்து நீ மறுபடியும் வந்து செகண்ட் செம் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து வர சான்சஸ் அதிகமாகவே இருக்கு ஏன்னா அப்போ வந்து அடுத்தடுத்து எக்ஸாம் கம்ப்ளீட் முடிக்கணும் அண்ட் மோர் ஓவர் வந்து இப்போதான் வந்து ரிசல்ட் இவங்களுக்கு வந்துருக்கு அதாவது டி ஃபார்ம் செகண்ட் இயர் படித்தவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு ஸோ அவங்க 3 மாதம் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் வந்துடும் வந்ததுக்கு அப்புறமா லேட்டர் என்ட்ரி அவங்களும் வந்து காலேஜுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவாங்க அவங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் செம் படிக்கிற உங்க கூட தான் வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்காகவும் வந்து அவங்க பார்த்துதான் ஆகணும் ஏன்னா வந்து அது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க ரொம்ப நாள் அவங்களை வெயிட் பண்ண வைக்கக்கூடாது ஸோ அதனால வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு கண்டிப்பா வந்து உங்களையும் கொஞ்சம் படிக்க வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து எக்ஸாம் வந்து வைக்க அதிக சான்சஸ் இருக்கு ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்